सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवेत् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि तदा रजस्तमोभावा कामलोपादयश्च ये चेत एतैरनाविद्धं स्थितं सत्वे प्रसीदति एवं प्रसन्नमनसो भगवद्भक्तियोगतः भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते भित्यते हृदयग्रन्थिश्चिद्यते छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि दृष्ट्य एव आत्मनि ईश्वरे अतो वै कवयो नित्यं भक्तिं परमयामुदा वासुदेवे भगवति

சத்துவம் மாத்திரம் இருக்கக்கூடிய மனசு அந்த மனசு வந்து தெளிஞ்சு அந்த மனசுல வந்து பகவானுடைய பக்தி ஏற்பட்டு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த கிரந்தி அதாவது கர்மாவுக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் உண்டான அந்த ஒரு ஒரு சம்பந்தம் அந்த ஒரு முடிச்சுங்கிறது விலகி சம்சயங்கள் எல்லாம் போய் சந்தேகங்கள் அதாவது பாவனா விபரீத பாவனா அசம்பாவனா அபாவனாங்கிற மூணு விதமான ஒரு பாவனைகளும் போய் விலகி கர்மாக்கள் ஆகாமி காம கர்மா சஞ்சித கர்மா இவை ரெண்டும் அழிஞ்சு பிராரப்த கர்மா மாத்திரம் இருந்துருக்கு ஈஸ்வரன் பார்த்த பொழுது இது திருஷ்டே ஆத்மனி ஈஸ்வரே பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் நம்மளுடைய ஆத்மாவுல நம்ம வந்து சாட்சாத் செய்யும் பொழுது இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னார் அதுல வந்து இப்போ நம்ம முதல்ல போன அத்தியாயத்துல பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஏகாந்த ஸ்ரேயகாங்கிற ஒரு கேள்வி பார்த்தோம் அதுக்கு பதில் சொல்லிட்டார் அடுத்தது அவதாரத்தினுடைய பிரயோஜனம் குண பிரதானமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமா இருக்கிற ஒரு பிரம்மன் எதுக்காக பரம்பொருளா இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் எதுக்காக நமக்கு இங்க வந்து பல அவதாரங்களை எடுக்கணும் அவரதா அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா சத்வம் ரஜஸ் தமஸ்னு மூணு பிரகிருத்தியினுடைய பேருடைய குணங்கள் அதுல ஒவ்வொரு குணத்தினுடைய பிரதானத்தை வச்சுட்டு ஒவ்வொரு பேரை எடுத்துட்டு ஹரி பிரம்மா ஹர சிவன் மூணு அவதாரங்களா எடுக்கிறார் எதுக்கு ஸ்தி ஸ்தித்தியாதையே ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் இவை மூன்றுக்காக அதுல வந்து பகவான் வாசுதேவர் தான் வந்து நமக்கு க்ளோசெஸ்ட் சத்வகுண பிரதானமா இருக்கக்கூடிய வாசுதேவன் காரணமா இருக்காரு சிருஷ்டிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்போலியோ பிரம்மாவுக்கு வந்து சிருஷ்டி பண்ணணும் வச்சாச்சு விஷ்ணுக்கு வந்து ஸ்திதி ஒரு போர்ட்போலியோங்கிறதுனால நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பற்றுதல் எல்லாத்தையும் பற்றுகள் எல்லாத்தையும் நம்ம விலக்கி மோட்சத்துக்கு அடையணும்னு ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடிய பகவான நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறதுக்காக வாசுதேவன் அதுல ஸ்ரேயசை கொடுக்கிறாருன்னு சொன்னார்

பிரனம் பிரம்மத்தை காண்பிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரே நிமிஷம் பிரம்மத்தை காமிக்கிறதுக்கு அதாவது பரம்பொருளை நமக்கு காமிக்கிறதுக்கு தமச காட்டிலும் ரஜஸ் இன்னும் கிட்டக்க காட்டிலும் சத்வம் இன்னும் கிட்டக்க ஈஸியரா நமக்கு தெரியும் ஏன்னா ரஜோகுண பிரதானமா இருக்கக்கூடிய பல தேவதைகள் இருக்கு தமோகுண பிரதானமா இருக்கக்கூடிய பல தேவதைகள் குண பிரதானமா இருக்கிறது வாசுதேவன் அதனால வாசுதேவ பராஹா தர்ம பின்னாடி சொல்ல போடுறார் ஏன்னா தமச காட்டிலும் ரஜஸ் வந்து இன்னும் பெட்டர் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கிட்டக்க ஜாஸ்தி ஒரு பிரவிற்த்திக்கு நமக்கு வந்து அஹ் ஈஸியரா இருக்கு அதுக்கப்புறம் ரஜஸ காட்டிலும் சத்துவம் இதுக்கு வந்து என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா ஒரு யாகம் பண்றதுக்கு ஒரு அரணி கட்டை எடுத்துக்கிறோம் அந்த அரணிக்கட்டையில முதல்ல வந்து நெருப்பு ஏத்தணும்னு பாக்குறச்சே முதல்ல தூமம் புகைதான் வருது அதுக்கப்புறம் வந்து அக்னி வருது இதுல மூணு ஐட்டம் இங்க இருக்கு ஒண்ணு வந்து பார்த்திவ தா தாரு தாருங்கிறச்சே காஷ்டம் சோ பார்த்திவாத்து தாருணகா தாருணகா அங்க பஞ்சமி விபக்தி இருக்கு சோ பார்த்திவாத்து பிரித்திவி அம்சமா இருக்கக்கூடிய பிருத்திவியினுடைய ஒரு மாறுதலா இருக்கிற தாரு காஷ்டம் கட்டை அரணி கட்டை எதுல நம்ம வந்து நெருப்பை ஏத்துறோமோ யாகத்துக்கு அந்த கட்டைய சொல்றாரு முதல்ல சோ பார்த்திவாது தாருணகா பிரித்வியம்சமா இருக்கக்கூடிய கட்டையை காட்டிலும் தூமகா தூமகா நமக்கு வந்து இன்னும் பிரகாஷ யுக்தமா இருக்கு கொஞ்சம் நம்ம வந்து என்னமோ அந்த நெருப்புக்கு கொஞ்சம் க்ளோசரா இருக்கிற மாதிரி தோன்றது வெறும் கட்டையை பார்த்த உடனே நமக்கு இதுல எங்க நெருப்பு வரும் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் தூமத்தை பார்த்த உடனே ஓ இன்னும் கொஞ்சம் நேரத்துல அக்னி வந்துருங்கிற ஒரு ஹோப்புல பாத்துட்டு இருப்போம் அத அந்த மாதிரி தமஸ் அடுத்தது ரஜஸ் அதுக்கப்புறம் சத்வகுணம் அக்னி வந்த உடனே தெரியும் சரி ஆரம்பிக்கலாம் வேலையேன்னுட்டு அக்னிகாரியம் எதுவா இருந்தாலும் அக்னி பார்த்த உடனே தான் நம்ம வந்து அக்னிகாரியத்தை ஆரம்பிக்க போறோம் வெறும் தூமத்துல ஆரம்பிக்க போறது இல்லை வெறும் அரணிகட்டையை போட்ட உடனே நம்ம போறது இல்லை அதனால பார்த்திவாத்து தாருணகா இருக்கக்கூடிய பார்த்திவமான வஸ்து அது காஷ்டம் தாரு அந்த தாருணகா தாருவை காட்டிலும் அந்த காஷ்டம் அதாவது அரணிக்கட்டையை காட்டிலும் தூமகா ஒரு புகைங்கிறது பிரவிறத்தி ஸ்வபாவம் ஆஹ் இங்க வந்து இது என்னன்னா உபாதி வைசிஷ்டியனா பல வைசிஷ்டியம் அப்புறமாவே வியாக்கியான பார்ப்போம் சரி தூமஹா இந்த காஷ்டம் அரணிக்கட்டையை காட்டிலும் தூமஹா அக்னி அந்த புகையானது அக்னியை காமிக்கிறதுக்கோ இல்ல அக்னி காரியத்தை செய்வதற்கோ இன்னும் கிட்டக்க இருக்கு நமக்கு சமீபமா இருக்கு தஸ்மாத்து தஸ்மாத்துங்கிறச்ச இங்க தூமாத்து அந்த புகையை காட்டிலும் அதை விட ஜாஸ்தி இன்னும் கிட்டக்க நமக்கு தெரியறது என்னன்னா திரைமயஹா அக்னி திரையை வேதம் பூர கர்மகாண்டத்தில் பூரா வியாபிச்சு இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது திரையை மயம் அங்கருச்சே கார்ஹபத்தியம் அக்னிக்கு வந்து மூணு பிரிவினைகள் மூணு பேதங்கள் அந்த திரையிமயகா மூன்று விதமான அக்னி நெருப்பு இது வந்து இந்த நெருப்பை பார்த்த உடனே நமக்கு அது இன்னும் க்ளோசர் அக்னிகாரியத்தை செய்யறதுக்கு அது போல இப்போ திருஷ்டா இதுக்கு வராது பிரகிருதத்துக்கு வராரு கான்டெக்டுக்கு கான்டெக்ட் என்ன நமக்கு தமசகா தமோகுணத்தை காட்டிலும் தமோகுணம் கொஞ்சம் அப்படியே என்ன ஒரு பிரவிற்த்திக்கும் நமக்கு வந்து உபயோகப்படாது தமோகுண பிரதானமா இருந்துன்னு இருந்தோம்னா பிரம்ம தர்சனத்துக்கு உபயோகப்படாது பிரம்ம தர்சனத்துக்கு உபயோகப்படுமா இருக்கும் ஆனா லேட் ஆகும் ரொம்ப நேரமாக நமக்கு தமோ பிரதானமா இருந்தோம்னா வர்றதுக்கு ஏன்னா ஆலசியம் தான் ஜாஸ்தி இருக்கும் அதை காட்டிலும் ரஜோகுணம் கிட்டக்க நமக்கு வந்து பிரம்ம தர்சனத்துக்கு இன்னும் உகந்ததாக இருக்கு யோக்கியமா இருக்கு சமசகா ரஜா ரஜஹ ரஜசா அப்ப அப்படிங்கிறச்சு அப்ப தஸ்மாத்து தஸ்மாத்துன்னா ரஜோகுணத்தை காட்டிலும் சுவகுணமானது எது பிரம தர்சனம் எது சத்வகுணம் அஸ்தி தது பிரம்ம தர்சனம் எது வந்து சத்வகுணமானது இருக்கோ ரஜஸ காட்டிலும் அது பிரம்மனை காண்பிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கு நமக்கு இப்ப வந்து இதை பார்ப்போம் ஆஹ் சோ உபாதி வைசிஷ்டியேன பல வைசிஷ்டியம் ச திருஷ்டாந்தம் ஆக முன்னாடி வந்து சத்வ தமஸ் மூணு குணம் இருக்கு சத்துவ குணத்தை வச்சுட்டு ஸ்திதி காரியம் பண்றார் அதனால பகவான் விஷ்ணு குணத்தினால இத பண்றார் சிருஷ்டிய பண்றார் ஆமா சோ குணத்தினால ஸ்திதி ஸ்திதிக்கு காரணமா இருக்கார் வாசுதேவர் ரஜஸ் வந்து சிருஷ்டிக்கு காரணம் அதனால பிரம்மன் தமோ குணம் வந்து லயத்துக்கு காரணம் சோ அதனால அந்த த தமோ குணத்தை வச்சுட்டு லயத்தை செய்யறதுனால சிவன் வந்து தமோகுணம் இப்படின்னுட்டு அவளுக்கு ஒரு போர்டோலியோவை கொடுத்து உக்காத்தி வச்சிருக்காரு அவ்வளவுதான் பொசிஷன் ஆனா எல்லாமே சம்யா மாத்திரம் போன இதுல வந்து உபாதி வைசிஷ்டியேன இந்த சத்வகுணமோ தமோகுணமோ ரஜோகுணமோ வெறும் உபாதி தான் இட் இஸ் கால் ஒரு லிமிட்டிங் அட்ஜென்ட்டுங்குறோம் அதாவது அதை வந்து ஒரு வட்டத்துல போட்டு உட்காத்தி வச்சுடுறோம் ஒரு பார்டர் போட்டு உட்காத்தி வச்சிடறோம் இதுவரை வந்து சத்து குணம் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்தை போட்டு உட்காத்து வைக்கிறோம் அதுதான் உபாதீன்னு பேரு சோ உபாதி வைசிஷ்டியன்னா பல வைசிஷ்டியம் இந்த உபாதியை போட்டு அவரை உட்காத்தி வச்சதுனால அவர் கொடுக்கக்கூடிய பலனும் வேறையா இருக்கு இல்லையா அப்போ அஹ் ச அது என்ன எப்படி திருஷ்டாந்தம்னா பார்த்திவாத்து பிரவிறி பிரகாச ரகிதாது ஸ்வயமாக பிரகாசிக்க முடியாது ஒரு கட்ட தான் இருக்கு எல்லாமே தாரு காஷ்டமும் உங்களுக்கு பிருத்திவி அம்சம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அந்த அரணிக்கட்டையானது ஸ்வதகா ஸ்வயமாக பிரவருத்தி அப்படின்னா கர்மாவை செய்வதற்கு என்ன ஊரு அக்னிகாரியம் இருக்கோ அந்த அக்னிகாரியத்தை செய்வதற்கு பிரகாச ரஹிதாது அதுக்கு ஒரு பிரகாசம் இல்லை அப்படின்னா ஒரு பிரவருத்தி முடியாதங்க அதனால தாருணகா காஷ்டாத்து அந்த கட்டையை காட்டிலும் சகாஷாத்து தூமகா அந்த அதுக்கு பக்கத்துல வந்து தூமம் இருக்கு அடுத்தது புகை இருக்கு அந்த புகை வந்து இஸ் க்ளோசர் எதுக்கு பிரவிற்த்தி ஸ்வபாவகா பிரவிற்த்தி ஒரு அக்னி காரியத்துக்கு உபயோகப்படுறது திரையமயா வேதோக்தா கர்ம பிரச்சுரகாங்கிற இது வந்து த்ரைய அக்னிக்கு சொல்றார் வேதம் வேதத்தில் கூறப்படுகின்ற அந்த கர்ம பிரச்சுரகா கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம அந்த அக்னி தான் வந்து உபயோகப்படுறது புகையை பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்க மாட்டோம் இல்ல வெறும் அரணிக்கட்டை இருந்ததுன்னா பண்ண மாட்டோம் அது போல ஈஷத் கர்ம பிரத்தியாசத்தேகேங்கிறச்சி கொஞ்சம் கா கா இது ஒரு காரியத்தை செய்வதற்கு பிரத்தியாசத்தி ஒரு ஞானம் ஏற்படுறது இட் இஸ் ஈஸியர் தஸ்மாதபி மாதபி திரையீமயா சோ தூமத்தை பார்த்த உடனே ஓகேன்னுட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சுப்போமா இருக்கும் நம்ம இதை செய்யறதுக்கு அக்னி காரியத்தை செய்யறதுக்கு அதனால அது க்ளோசர்ன்னு ஈஷது கர்ம காரியம் செய்ய முடியுங்கிற ஒரு தஸ்மாதபி அந்த காட்டிலும் நம்ம அக்னி அக்னி காரியத்தை செய்ய முடியும்ங்கிறதுனால யாக யஜங்களை செய்ய முடியும் ஏவம் இவ்வாறு தமசகா சகாசாத்து தமச காட்டிலும் ரஜா பிரம்ம தர்சனம் ரஜஸானது ரஜோகுணமானது பிரம்ம பிரகாசகம் பிரம்மன காட்டுறதுக்கு உகந்ததாக இருக்கு தமசஹா அப்படிங்கிறார் தமசஸ்தூ அப்படிங்கிறதுனால இந்த சொன்னேன் இல்லையா தமசுங்கிறது லயத்துக்கு காரணமா இருக்கிறதுனால எல்லாமே வந்து அடங்கி நம்ம மாட்டுக்கு ஏதோ உட்கார்ந்து இருக்கோம் அந்த மாதிரி அதுக்கு காரணமா இருக்கிறது தமஸ் தமோகுணம் அதனால லயாத்மகத்துவாது தமசகா சகாஷாத் ரஜசகா சோபாதிக ஜான ஹேதுத்வேன உபாதியுடன் கூடின ஞானத்தை காண்பிப்பதற்கு கிஞ்சித்து பிரம்ம தர்சன பிரத்யாசக்தி மாத்திரம் உக்தம் ரஜ தமச காட்டிலும் ரஜஸுக்கு வந்து நமக்கு கிஞ்சித் பிரம்ம தர்சனம் கொஞ்சம் பிரம்மத்தை காண்பிக்கிறதுக்கு நமக்கு உகந்ததா இருக்கு காண்பிக்க ஒரு ரஜோகுணம் சோ ரஜோகுண பிரதானமா இருந்தோம்னா நமக்கு ஞானம் இல்லைங்கிறது கிடையாது இருக்கு அந்த ரஜோகுண பிரதானமா இருக்கக்கூடிய தேவதைய நம்ம உபாசன பண்றச்சே வரும் டைம் ஆகும் இது சுலப வழிங்கிறதுக்காக நம்ம சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய வாசுதேவனா இது பண்ணோங்கிறார் சோ நது சர்வதா தத் பிரகாசகத்துவம் விக்ஷேபகத்வா அது ஏன்னா இந்த ரஜோகுணத்துல என்ன ஆறுதுன்னா நம்மள வந்து மத்த இடங்கள்ல நம்மள வந்து விக்ஷேபம்னா ஒரு ஒரு டைவர்ட் பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி நம்மள டைவர்ட் பண்ணி விட்டுரும் ரஜோகுணம் இருக்கே அது ஆக்டிவிட்டி பிரதானமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியர் டைவர்ஷன் ஜாஸ்தி அங்க அதனால விக்ஷேபகத்வாது எப்பொழுதுமே நமக்கு வந்து பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்கு முடியாது நமக்கு வந்து பல சித்திகளை காமிச்சு கொடுத்து அந்த சித்திகள்ல வழி போற மாதிரி புத்தி போற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு விக்ஷேபகம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் எது சத்துவம் தத் பிரம்ம தர்சனம் எது சத்வகுண பிரதானமா இருக்கோ அது வந்து சாட்சாத்தாக நமக்கு வந்து காண்பிக்கிறது பிரம்மனை அத்த குண உபாதீனாம் பிரம்மாதீனாம் யதோத்தரம் வைசிஷ்டியம் ஒன்னு காட்டிலும் இன்னொருத்தருக்கு வைசிஷ்டியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாருங்க அதுக்கப்புறம் வாசுதேவ பக்தோ பூர்வ ஆச்சாரம் இப்ப வாசுதேவன் இடத்துலதான் பக்தியை காண்பிக்கணும் ஏன்னா சத்வகுண பிரதானம்னு சொல்லி எதுக்காக வாசுதேவன் இடத்துல மாத்திரம் பக்திய காமிக்கணும்ங்கிறதுக்கு பூர்வாச்சாரியானாம் பிரமாணம் தர்சயத்தி அடுத்த ஸ்லோகத்துல முன்னாடி இருக்கிறவா இல்லாம இந்த மாதிரிதானே பண்ணிருக்கா அப்படின்னுட்டு பேஜிரே சோ இப்ப முந்தின ஸ்லோகத்தினுடைய ஒரு இது என்னன்னா தமச காட்டிலும் ரஜசி இன்னும் க்ளோசர் பிரம்மனை கா அந்த பரம்பருல காமிக்கிறதுக்கு அந்த ரஜோகுணத்தை காட்டிலும் பிரதானமா இருக்கக்கூடிய கிட்டக்க சமீபம் எப்படி ஒரு அரணை கட்டைய காட்டிலும் தூமம் தூமத்தை காட்டிலும் அக்னி சமீபமோ அக்னியில சாட்சாத்தா செய்யறதுக்கு ஒரு உகந்ததா இருக்கோ அது போல ஆகையினால பிரதானமா இருக்கக்கூடிய வாசுதேவனா வணங்கறோம் பேஜிரே முனையஹா ஆத அக்ரே பகவந்தம் அதோக்ஷஜம் சத்துவம் விசுத்தம் க்ஷேமாய கல்பந்தே ஏ அனு தான் இசுதேவ பூர்வ ஆச்சாரம் பிரமாணயத்தி பிரமாணமாக கொடுக்கணும் நம்ம எது ஒரு ஒரு மெத்தட மெத்தடாலஜி சொல்றச்சே அதுக்கு வந்து ஒரு பிரமாணத்தை கொடுக்கறோம் முன்னாடி இவ்வாழும் பண்ணாலும் இல்லையோ அப்படின்னு சோ அத அதனா ஆகையினால் அத்த ஹேதோஹோன்னு அர்த்தம் இத வந்து மங்களமாவும் சொல்லலாம் அதன பிறகுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஆகையினாலுங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அத்தகா அதனால எதனால முன்னாடி அந்த சத்வகுணம் தான் பிரம்ம தர்சனத்துக்கு உகந்ததாக இருக்கும் காரணத்தினால அக்ரே அக்ரே முன்னாடி முதலில் முதலில் புரா சோ அக்ரே முன்னாடி முனையகா முனிவர்கள் பகவந்தம் அதோக்ஷம் விஷுத்தம் சத்வம் பேஜிரே இந்த விசுத்தம் சத்வம் அடுத்ததுக்கு போட்டுக்கலாம் சோ பகவந்தம் அதோக்ஷம் பேஜிரே பகவானா இருக்கக்கூடிய அதோக்ஷகா அக்ஷஜகாங்கரிச்சு அஹ் இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய ஜானம் அந்த இந்திரியங்கள்னால ஏற்படக்கூடிய ஜானத்தையும் திரஸ்காரம் பண்ணக்கூடியவர் இந்திரியத்தினால அவரை புரிஞ்சுக்க முடியாது வெளியில பாக்கக்கூடிய கண்ணோ காதோ மூக்கோ இதனால பகவான தெரிஞ்சுக்க முடியாது இந்த இந்திரியானத்தை காட்டிலும் அவர் வந்து வசதியா இருக்காருங்கிறதுக்காக அதோக்ஷான பகவானுக்கு பேரு பகவந்தம் அதோ அதோக்ஷஜம் முனையஹா அக்ரே பேஜிரே முன்னாடி முனிவர்கள் இந்த பகவானை நமஸ்காரம் பண்ணா ஏன்னா கோதர்ம சர்வ விஹ் சர்வ தர்மாணம் பக்த பரமோமத கிம்ஜப்பன் முச்சியதே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனாது விமுச்சியதே நம தஸ்மை விஷ்ணவே பர பிரப விஷ்ணவேங்கிறார் எங் யாருனாலும் நமக்கு வந்து ஜந்து ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சியத்தே ஒரு ஜந்து எந்த ஒரு இதுவும் பிராணியும் உங்களுக்கு வந்து ஜன்ம சம்சார பந்தனாத்து இந்த ஜென்ம சம்சாரம் இந்த பந்தனத்திலிருந்து விமுச்சியத்தையே விடுவிக்கப்படுகிறானோ அப்படிப்பட்ட நமஸ்தஸ்மை விஷ்ணவேங்கிறோம் அதனால இங்க வந்து பகவந்தம் ஆதோக்ஷஜம் முனையாக அக்ரே பேஜிரே முன்னாடி முனிவர்கள் எந்த ஒரு பஜித்தார்களோ ஏ அணு வர்த்தந்தே தானு இல்ல அப்படி இல்ல விஷுத்தம் சத்வம் அன்வயம் என்ன சரியா இல்ல வர ஒரு நிமிஷம் ஆஹ் ஏ எல்லாத்தையுமே அங்க போட்டு சில சில சமயம் ரெண்டு விதமாவும் இதை அன்வயம் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ஏ எந்த மனிதர்கள் இந்த இடத்துல ஏங்கரிச்சே எவர்கள் அணு தானுங்கரிச்சே முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோக லைன்ல இருக்கிற முனையகா சோ முனீனு தான் முனீனு அந்த முனிவர்களை எவர்கள் அணு அணு வர்த்தந்தே அணுங்கறச்சே பின்தொடர்ந்து இருக்கிறார்களோ அந்த நம்ம போட்டுக்கணும் அங்கே அணுவர்த்தந்தே அந்த முனிவர்களை பின்தொடர்ந்து காரியத்தை செய்கிறார்களோ அப்படின்னா பகவானா அவ்வளும் வந்து அதே அதோக்ஷஜம் பகவந்தம் தேஜிரே பஜந்தே அப்போ தே அப்பி சம்சா இந்த உலகத்தில் சம்சாரே கஷேமாய கல்பந்தே அப்படின்னா க்ஷேமத்திற்கு கல்பந்தே யோக்கியமுடையவர்களாக ஆகிறார்கள் யாரு வந்து அந்த முனிவர்களை ஃபாலோ பண்ணி முன்னாடி எந்த முனிவர்கள் வந்து பகவான வந்து வேண்டினார்களோ அதாவது சத்துவம் விசுத்தமா இருக்கக்கூடிய மாயா சபலிதமா இல்லாமல் மாயையினுடைய ஒரு ட்ரேஸே இல்லாத இருக்கக்கூடிய சத்வகுண பிரதானமா இருக்கிற பகவான் அதோக்ஷஹஹா அவரை எந்த முனிவர்கள் முன்னாடி வணங்கினார்களோ அக்ரே பேஜிரே அந்த முனிவர்களை அனு தான் அனு அவர்களை பின்தொடர்ந்து ஏ எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கோமே நம்மளாம் ஜீவராசிகள் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்ல யாரெல்லாம் அந்த முனிவர்களை ஃபாலோ பண்ணி இருக்காளோ அதே ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றாலோ அவர்கள்தான் இஹ இந்த சம்சாரத்தில் இந்த உலகத்தில் கஷேமாய கல்பந்தே க்ஷேமத்திற்கு கல்பந்தே உகந்தவர்களாக ஆகிறார்கள் சோ பிகம் ஒரு வர்தினஸ் வர்தவாலுக்கு அப்பதான் நான் புதுசா ஒன்ன கல்பிக்கிறேன்னு சொல்லி புதுசா ஒரு கல்ச்சரை இது பண்ணி அதாவது அர்த்தமே இல்லாத நம்மளா ஒண்ணத்தை கிரியேட் பண்ணி பண்றச்சே அதுக்கு வந்து பிரமாணம் கிடையாது பூர்வாச்சாரியாலோட பிரமாணம் இருந்ததுன்னா காலங்காலமா செஞ்சுரிஸா டிகேட்ஸா உங்களுக்கு வந்து எத்தனையோ காலங்களா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பண்றச்சு அதுக்கு வந்து ஒரு பிரமாண பூர்வகமாக நம்ம அத்தாட்சியோட சொல்ல முடியும் இட் பிகம்ஸ் இது எவிடென்ஸோட சொல்ல முடியும் நம்ம அதுக்கு இன்னும் ஒரு வலு ஜாஸ்தி வெறும்னா நம்ம புதுசா உன்னை கல்பிச்சு பண்றதை விட அதுக்கு அது வந்து ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு இன்னும் டைம் ஆகும் அதுக்காக தான் வந்து புதுசா எதையும் பண்றதுக்கு பதிலா அக்ரே முனையாக பேஜிரே அக்ரே முன்னாடி எந்த முனிவர்கள் எந்த பகவானை விசுத்த சத்துவமாக பேஜிரே வணங்கினார்களோ அந்த முனிவர்களை தொடர்ந்து இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த ஜனங்கள் செய்கிறார்களோ அணு வர்த்தந்தே அவர்கள் இந்த சம்சாரத்தில் கல்பந்தேதோ அந்த காரணத்தினால அக்ரே புரா விசுத்தம் சத்வம் சத்வமூர்த்தி பகவந்தம் அதோக்ஷஜம் யார்கள் பேஜிரே அத்தக ஏ தானு அனுவர்த்தந்தே எவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து இருக்கிறார்களோ தே எடுத்துக்கலாம் அந்த முனிவர்களும் கஷேமாய கல்பந்தே மோட்சத்தை அடைந்தார்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் இந்த சம்சாரத்துல க்ஷேமாய கல்பந்தே மோட்சத்தை அடைய போகிறார் கஷேமம் யோக கஷேமம்னா யோகானா அப்பிராப்தசிய பிராப்தி பிராப்தசிய சம்ரக்னம் கிடைச்சிதானே கடை அடையாமல் இருக்கிறது அடையிறது அதுக்கப்புறம் அடைந்ததை வச்சுக்கிறது இதுதான் யோகக்ஷேமம் க்ஷேமாய கல்பத்தையும் கருச்சி கடைசி வரையில் நம்ம வந்து அல்டிமேட் கஷேமம்னு எடுத்துட்டோம்னா அது மோக்ஷம் தான் அதனால இங்க மோக்ஷாய கல்பத்தேன்னு நான் அர்த்தம் பண்ணிக்கிறேன் ரைட் சோ எந்த முனிவர்கள் முன்னாடி பகவானை வந்து வேண்டின்றாலோ அதே முனிவர்களை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்து பகவான வந்து இது பண்ண உபாசனை பண்ணோம்னா நமக்கும் மோக்ஷம் ஏற்படும் அதுக்கு யோக்கியத உடையவர்களாக ஆகிறோம் முமூக்ஷவகா சரி முமுக்ஷுவா இருக்கும் மோக்ஷம் அடையறோம் அதனால இப்ப என்ன முமூக்ஷவகா கோரானு ரூப எத்தனையோ பேர் வந்து மத்த தேவத்தைகள் எல்லாமும் பூஜை பண்றாளோ இல்லையோ பாக்குறோமே தான் வந்து பகவான் வாசுதேவனை தான் பூஜை பண்றாளா என்ன இல்லையே எத்தனையோ பேர் இருக்கா மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக பல தேவதைகளை வந்து இது பண்றா இங்க வந்து நாராயணகலாகங்கிறார் முமுக்ஷவா ரூபான் ஹித்வா பூதபதீன் அத்த நாராயணகலாகி அனசூயவ முமுக்ஷவா மோக்ஷத்துக்கு ஆசையுடையவர்கள் ஹோர ரூபான் பூதபதின்னு ஹித்வா கோரமான உருவங்களை கொண்ட பூதபதினா அஹ் நமக்கு வந்து சிவனுக்கும் பூதபத்தின்னு பேரு இந்த இடத்துல அந்த பூத்தபத்தின் அப்படி எடுத்துக்கூடாதுங்கிற இந்த சில்ற தேவத்தையெல்லாம் இருக்கும் இல்லையோ அதை எடுத்துக்கிறது சில்ற தேவத்தையெல்லாம் கோர ரூபான்னு ரொம்ப கோரமான உருவங்களை கொண்டதுன்னா பஜிக்கிற விதமும் கோரம் அது அதுலேயே வரக்கூடிய பலனும் கோரம் முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல எத்தனையோ பேர் ஒவ்வொரு பலனை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கா அந்தந்த பொசிஷனுக்காக அந்தந்த பலனுக்காக அந்த ஒரு உருவத்தை நம்ம வந்து வேண்டோம்னா அதுல இருந்து மோட்சத்தை அடையும்னு எதிர்பார்க்க முடியாது எல்லா இதெல்லாமும் வந்து வழிதானே ஏதோ ஒரு தேவத்தையை தானே நான் வந்து வழிபடுறேன் அப்படிங்கிறது கிடையாது சாந்தஸ்வரூபமா இருக்கிறது சாந்த கொடுக்கும் அதுதான் சாந்தம்ங்கிறது நமக்கு எல்லா மன மனோவருத்திகளும் சித்தவருத்திகளும் அடங்கி மனசு சாந்தமா ஆகணும்னா சாந்தமான மூர்த்தியை நம்ம பாக்குறச்சே நமக்கு வந்து அதே ஒரு ஒரு தன்மயத்துவம் ஏற்படும் அந்த தன்மயத்துவம் ஏற்பட்டாதான் பகவத் பக்தி முத்தி போய் நமக்கு வந்து பரம்பொருளை அடைய முடியும் ஞானம் ஏற்படும் சோ முமுக்ஷவகா மோக்ஷத்தை ஆசைப்படுகின்றவர்கள் கோர ரூபானு கோர உருவம் கொண்ட பயங்கரமான உருவத்தை கொண்ட பூதபதியின்னு இந்த சின்ன தேவத்தை எல்லாத்தையும் ஹித்வா விட்டுட்டு அனசூயவகா அனசூயவகான இன்னொரு தேவத்தை குறிச்சு நிந்த பண்ணாம இருக்கக்கூடியவர்கள் அந்த தேவத்தை சரி கிடையாது என் தேவதை தான் ஒசத்தின்னு சொல்லின்னு இருக்கிறவா வந்து இங்க இல்ல அனி அனசூயவகாங்கிறார் மத்த தேவத்தைல்ல பேர்ல ஒரு நிந்தா ஒரு ஒரு செய்யாத இருக்கக்கூடியவர்கள் சிவன் இந்த பண்றது இல்ல இன்னொரு சக்தியை இந்த மாதிரி நிந்தையை குறித்து இருக்கக்கூடியவர்கள் அஹ் சாந்தமான ஒரு சொரூபமா இருக்க முடியாது சோ முமுக்ஷுவா இருந்தாலும் மத்த தேவத்தைய வந்து இழிவா சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அனசூயவகா நாராயண நாராயணகலா நாராயண நாராயணகலா நாராயணனுடைய கலா அம்சங்கள் சாந்தாக சாந்தமாய் இருக்கக்கூடிய நாராயணனுடைய அம்சங்களை பஜந்தி அவதாரங்களை பலவிதமான அவதாரங்கள் அவதார பிரயோஜனம்ங்கிறது அதுதானே இங்க ரெண்டாவது கேள்வி எதுக்காக நாராயணனுடைய அந்த அவதாரங்களை பாக்குறோம் அப்படின்னா சாந்தமான உருவம் ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கிறச்சு நமக்கு வந்து உலகத்தை வந்து ரஷிக்கிறதுக்காக எடுத்து அவதாரங்கள் எதா ஏதா தர்மஸி கிளானிர்பவதி பாரதான்னு சொல்லி தர்மத்தை வந்து நிலைநாட்டுவதற்காக எடுத்த அவதாரங்கள்

அந்நானு கோர ரூபானு பூதபதினு ஹித்வா ஹித்வான தியத்வா விட்டுட்டு முமுக்ஷுவா இருக்கிறவன் மத்த பூதபதிகளெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா ஏன்னா மத்த பூதபதிகளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ச காமாக ஒரு ஒரு ஆசையோட ஒரு டிசைரோட இது எனக்கு வேணும்னு சொல்லி அவ வந்து அத ஸ்தோத்திரம் பண்றா மத்த தேவதைகளை முமுக்ஷுவா இருக்கிறவன் நாராயண கலாகா சாந்தாக பஜந்தி அதுவித்தியா விபக்தியில இருக்கு அந்த சோ கலாகாங்கிறது மூக்ஷவஹா இது துவாபியம்னா ரெண்டு ஸ்லோகத்துல இப்ப சொல்ல போறாரு இந்த ஸ்லோகம் மேலும் அடுத்த ஸ்லோகம் பூதபத்தின்னு இது பித்ரு பிரஜா ஈஷாதீனாம் உபலட்சணம் பூதபதிங்கிறது பஞ்ச பூதங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவதைகள் அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பூதங்கள் என்னென்னல்லாம் அந்த பஞ்சபூதத்தினுடைய மயமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அதிபதிய சொல்றோம் அந்த அதிபதி இல்ல பித்ருக்கள் அல்லது பிரஜேஷாங்கிறச்சி யமன் இவர்களை வந்து அஹ் பூஜை செய்யறவர்கள் அந்த இவர்களை ஹித்வா விட்டு விட்டு அனசூயவகாங்கிறச்சு அழகா சொல்றார் தேவதாந்தர அனிந்தகாக சந்தா எனக்கு பகவான் வசதி கண்ணன் வசத்திங்கிறதுக்காக சிவன் இந்த பண்ணா அது பலிக்க போறதில்லை இருந்தாதான் அந்த சாந்த ஸ்வரூபம் ஸ்வபாவம்ங்கிறது மனசுல இருந்துட்டு பகவான வழிபட்டு நமக்கு மோட்சத்தை அடைய முடியும் சோ முமுக்ஷுவா இருக்கிறவன் மத்த கோரரூபமான அஹ் அம்சங்களை விட்டுட்டு நாராயணனுடைய அம்சங்களா சாந்தமா இருக்கக்கூடிய அம்சங்களை மத்த நிந்த செய்யாத வாசுதேவ வாசுதேவரா ஒரு நிமிஷம் ஆஹ் ரஜஸ்தம பிரகிரு சமசீலா பஜந்திவை பித்ரு பூத பிரஜயசாதீனு ஸ்ரீயா ஐஸ்வர்ய பிரஜா ஈப்சவகா அதை இன்னும் திருடப்படுத்துறார் நமக்கு இந்த சொல்லி போன ஸ்லோகத்துல சொன்னது எல்லாமே தமோகுணம் இந்த பிரகிருதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சோ ரஜஸ்தமசி பிரகிருஹி ஸ்வபாவா தே அவர்கள்தான் இந்த பித்ரு பூத பிரஜா ஈஷா சே இந்த மத்த பூதபதிகள் எல்லாருமே ரஜோகுண பிரதானமாகவும் பிரதானமாவும் இருக்கா ரஜோகுண பிரதானமா பிரதானமா இருக்கக்கூடிய ஜனங்கள் சமசீலாக சம பித்ரு பூதாதிபி சமசீலாக சமம் சீலம் ஏஷாம் அந்த எந்தெந்த தேவதைகளுக்கு ரஜோகுண பிரதானமா பிரதானமா இருக்காரு இருக்காளோ அவர்களோட கூட சமசீலாக இவர்களுக்கும் அதே கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம் எந்த ஜீவராசிகள் ரஜோகுண தமோ பிரதானமான பிரகிருதி குணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த வணங்கக்கூடிய தேவதைகளுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு சீலம் கேரக்டரை வச்சுட்டு இருக்கா ஏன்னா அந்த தேவதைகளுக்கும் ஒரு ரஜஸ்தமஸ் குணம் ஜாஸ்தியா இருக்கு சோ ரஜ ராக பித்ஜா பிரஜேஷாதீனு பிரஜா ஈசஹாங்கிறச்சே பிரஜைகளுக்கெல்லாம் ஈசனா யமன் சோ பித்ரு பித்ரு தேவதைகள் பூத இந்த மத்த பூத தேவதைகள் பிரஜேஷங்கர்ச்சே யமன் முதலிய மத்த தேவதைகள் எல்லாரையுமே பித்ரு பூத ஸ்ரீயா சஹா செல்வத்தோட ஏன்னா பகவானுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன புஷ்பத்தை போட்டா போறோங்கிறோம் துளசி பத்திரம் புஷ்பம் பலன் தோயம்ங்கிறோமோ இல்லையோ கண்ணனுக்கு அதனால ஏதோ ஒரு இலை அப்படி ருக்மிணி வந்து இந்த திராசில ஒரு ஒரு துளசி இலையில வச்சாலாம் சத்தியபாமனுடைய அத்தனை செல்வமும் இந்த பக்கம் வந்து இப்ப மேல எடுத்தா இது வந்து இறங்கி திரும்ப இந்த துலாபாரம் பண்றச்சு அது மாதிரி அவருக்கு வந்து இந்த ஸ்ரீயா எல்லாம் வேண்டாம் பகவானுக்கு மனசுங்கிற புஷ்பத்தை போட்டா கூட புஷ்பமே போருமே அதனால ஸ்ரீயா வேற சிந்த பூதபதி பித்ரு தேவதைகள் பிரஜா இவாளுக்கெல்லாம் வந்து ஸ்ரீயா சகா ஸ்ரீயினால பஜந்தி செல்வத்தினால பஜிக்கிறார்கள் மேலும் ஐஸ்வர்ய பிரஜா ஈப்சவகா இந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னா பிரகிருதையா சமசீலாக ஐஸ்வர்ய பிரஜா ஈப்சவகா ஐஸ்வர்யம் செல்வம் வேணும்னு நினைக்கிறா பிரஜா குழந்தைகள் வேணும்னு நினைக்கிறா ஈப்சவகான ஈப்சாங்க ஆசைப்படுகிறவர்கள் ஐஸ்வர்யம் செல்வம் பிரஜை குழந்தைகள் ஈதை ஈப்சவகா விரும்புகின்றவர்களான ரஜஸ்தம பிரகிருணம் தமோகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு இது பிரகிருத்தியை கொண்டவர்கள் சமசீலாக பித்ருபிகி சமம் சீலம் அந்த பித்ரு தேவத்தையோ இல்ல பூதபதியோ இல்லைன்னா யமனோ இவர்களோட இந்த மத்த தேவதைகளோட ஒப்ப அவாளுக்கும் ஒரு குணம் இருக்கிறதுனால அஹ் அப்பேற்பட்ட ஜந்துக்கள் ஜீவராசிகள் ஸ்ரீயா செல்வத்தை கொண்டு பித்ரு பிரஜா இந்த மத்த தேவதைகள் எல்லாம் செல்வம் வேணும் அதுக்கெல்லாம் பைசாவை வச்சு இத வாங்கி இந்த ஒரு நைவேத்தியத்துக்கு கரெக்டா அந்தந்த விஷயத்துக்கு அதத நைவேத்தியம் பண்ணி அப்படி பண்ணாதான் நமக்கு வேணுங்கிற ஏன்னா இதெல்லாம் பலாபிசந்தானம் பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடியது எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி பண்றது ஐஸ்வர்யா அபிவிருத்தி அர்த்தம்ங்கறச்சு ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் நம்ம அதை சொல்றச்சே இத கேட்டுதானே நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்றோம்னு ஆயிடுறது யாருமே பக்தி அர்த்தம்னு வந்து ஒரு சங்கல்பத்தை பண்றது இல்ல எவ்ரி டைம் நம்ம வந்து சங்கல்பத்துக்கு கைய கூப்பி கறிச்சு ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம்ங்கிறோம் ரோகங்கள் போகிறதுக்குங்கிறோம் பக்தி அபிவிருத்திக்கோ அபிவிருத்திக்கோ மோட்சத்துக்கோ நம்ம கேட்கறது இல்ல சங்கல்பத்துல இல்ல ஒவ்வொன்னுத்துக்கும் ஐஸ்வர்ய பிரஜா ஈப்சவகா அதனால ஸ்ரீயா செல்வத்தை கொண்டு பார்டர் சிஸ்டம் மாதிரி ஆயிடுறது எக்ஸ்சேஞ்சு நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன் நீ எனக்கு இத கொடு பலனை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டீல் போட்டுக்கிற மாதிரி ஆயிடுறது பகவானோட அதனால வாசுதேவ பராஹா வேதாகா வாசுதேவ பரா மகாஹா மோக்ஷத்தை விரும்பணும்னா மோக்ஷ பிரதானமா இப்ப மோக்ஷ பிரதத்வாத்து வாசுதேவஹா பஜனீயான்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வாசுதேவனை எதுக்காக நம்ம பஜிக்கணும்னா மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன் கூடியவன் அவன் தான் ஸ்திதி காரணமா இருக்கிறதுனால மோக்ஷத்தை கொடுக்க கூடியவரா ஆயிடுறார் பகவான் வாசுதேவா சோ வாசுதேவ பராஹா வேதாக சர்வதேவ நமஸ்காரம் கேசமும் பிரதிகச்சதிதீங்கிறோம் ஸ்மார்த்தாளா இருக்கட்டும் வைஷ்ணவாளா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நம்ம வந்து சர்வதேவ நமஸ்காரம் எல்லா தேவதைகளுக்கும் செய்யக்கூடிய ஒரு நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி சாகரம் ஒவ்வொரு இது நதியும் எப்படி நேர சாகரத்துல போய் கலக்கிறதோ அது போல ஒவ்வொரு தேவதைக்கும் செய்யக்கூடிய நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதிங்கிறோம் வாசுதேவ பராஹா வேதாகா வேதங்கள் வாசுதேவ பராஹா வாசுதேவனை குறித்து இருக்கிறது வேதங்கள் வண்ணா அந்த வேதங்கள்ல வந்து பல இது இருக்கும் இல்லையோ அஹ் அது என்ன யா யாகங்கள் இருக்கு அந்த யாகங்களும் வாசுதேவ பராஹா சோ வாசுதேவ பரா வேதாக வாசுதேவ பராஹா மகாகா வாசுதேவ பராஹா யோகாக வாசுதேவ பராஹா கிரியாகா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபா வாசுதேவ பரோ தர்மஹா வாசுதேவ பரா இதெல்லாம் அன்கனெக்டுன்னு நினைக்க கூடாது கனெக்ஷனுக்கு நம்ம இவரை பார்க்கணும் ஸ்ரீதரியத்தை பாக்கணும் வாசுதேவ பராஹா வேதாகா வேதத்துல இருக்கக்கூடிய யாகங்களும் வாசுதேவ பராஹா தான் சொல்றோமே சொர்க்கத்துக்காக தானே ஒரு யாகத்தை பண்றோம்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா இல்ல அதுல வந்து ஈஸ்வர பிரீத்தியர்த்தம்னு பண்றச்சு அந்த ஈஸ்வர ஆராதனை தத்பரமா இருக்கணும்ங்க அப்படிங்கறதுக்காக அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய யாகங்களும் வாசுதேவ பராஹான்னு சொல்ற அதே போல யோகாக யோக சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய கிரியாகா தனித்தனியா நம்ம எல்லாம் ஆசனம் பண்றச்சே நம்ம என்ன வாசுதேவ பரமா சொல்றோம் தியானம் யம நியம ஆசனம் பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி வரச்சேவன்னா தாரணா தியானம் சமாதின்னு சொல்றேவன்னா நம்ம வாசுதேவ பரமாக சொல்லலாம் யோக சாஸ்திரத்தை அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய யம நியம ஆசன நான் திருடக்கூடாது இதெல்லாம் எப்படி நம்ம வந்து வாசுதேவ பரமா இருக்கக்கூடிய கிரியையா இருக்க முடியும் திருட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற இந்த கிரியைகளும் வாசுதேவ பராகாங்கரிச்சு அந்த பகவானை நோக்கி நம்ம பண்ணோம்னா எல்லாம் பாவனா மனசுல மனசுல நம்ம செய்யக்கூடிய பாவனைகளா இருக்கணும் ஒவ்வொன்றுமே அந்த மோட்சத்துக்காக அப்படின்னு சொல்லி எவ்ரி ஸ்டெப் இதுல வந்து சௌந்தரலி சொல்லுவார் ஆஹ் ஜப்போ ஜல்பில்பம் சகலமாபி போய் முர்த்ரா நான் என்ன கைய சும்மா ஆட்டினாலும் அதை நீ வந்து முத்திரையா எடுத்துன்றேன் மாம்பர் சும்மா நான் உளர்றேன் அத உனக்கு நான் ஜபமா சொன்னதான் நீ நினைச்சுக்கோ ஏம்பர் அப்படி இருக்கணும் பக்தி அதனால வாசுதேவ பராஹா கிரியாகா எது செஞ்சாலும் அந்த கண்ணன் இஷ்டம் அப்படின்னு ஒண்ணும் வாசுதேவ பராஹா வேதாகா வாசுதேவ பராஹா மகாஹா அப்படி கீழே வியாக்கியானத்தை பார்த்துட்டு வந்துடும் அதுக்கு மோக்ஷ பிரதத்வாத்து வாசுதேவஹா பஜனீயா இத்தியுக்தம் மோட்சத்தை கொடுக்க கூடியதுனால வாசுதேவன் பஜனீயா அவனைதான் நம்ம பஜிக்கணும் இத்தியுக்தம் சர்வசாஸ்திர தாற்பயோசரத்துவாத் எல்லா சாஸ்திரங்களினால அறியப்படுகின்ற வஸ்து அந்த பகவான் வாசுதேவா இத்தியாக துவாபியாம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினால வாசுதேவ ஏவ பரஹ தான் பரஹ தாத்பரிய கோச்சரகா அப்படின்னா தாத்பரியத்துக்கு கோச்சரகா ஹி கம்ஸ் வித்இன் த ரேஞ்ச் ஆஃப் பெர்செப்ஷன் தட் இஸ் தா தாத்யம்ங்கிறது நமக்கு அஹ் ஒவ்வொரு சாஸ்திரத்தினுடைய உட்பொருள் என்ன சாரம் என்னன்னு கேக்குறோம் அந்த சாரபூதமா இருக்கக்கூடியது வாசுதேவன் அதுதான் வாசுதேவ பராகாங்கிறதுக்கு அர்த்தம் வேதங்கள் எல்லாமே வாசுதேவன் தான் பரம்பொருளாக வைத்துக்கொண்டிருக்கும் அப்படின்னா வாசுதேவன்தான் சாரபூதமா இருக்கான் வேதங்களில் அந்த வேதங்களில் நனு வேதா மகபராகா திருஷ்யந்தே மகன யாகங்கள்னு அர்த்தம் வேதங்கள் வந்து யாகத்தை குறித்துன்னா பார்த்திருக்கோம் நம்ம அது ஒரு கேள்வி நனு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே ஒரு கேள்வி நானும் வேதாகா மகபராஹா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிண்டு அப்படின்னா மகாஹா அப்படி அந்த யாகங்களும் கூட ஏ வாசுதேவ பராஹா அந்த அந்த ஒரு சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி வந்து ஒரு சூத்திரம் மாதிரி முதல்ல மனசுல வச்சுட்டு இருக்கோம் அப்ப ஈசியரா இருக்கும் தே அபி மகாஹா அந்த யாகங்களும்

கிரியாபரத்துவம் ஆசங்கிய இல்ல சாஸ்திரமும் எப்படி வாசுதேவன் பரவா இருக்க முடியும் ஒவ்வொன்னும் ஆசனம் பிராணாயாமம் மூச்சுல கான்சென்ட்ரேட் பண்ணும் மூணு இழுத்தோம்னா ஆறு விடணும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ நமக்கு அந்த ஒவ்வொரு எல்லாமே கிரியாபரமா இருக்கிறச்சு எப்படி இந்த கிரியா ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிறத எப்படி நம்ம பகவத் பரமா சொல்ல முடியும் அப்படிங்கறதுக்காக கேள்வி ஆரம்பிச்சு இல்ல தாசாமபி தத் பிராப்தி உபாயத்வாது இந்த ஒவ்வொரு கிரியையும் நமக்கு யோக சாஸ்திரத்தினுடைய ஒரு ஒரு டிசைனே எப்படின்னா அதனுடைய அமைப்பே நமக்கு வந்து அந்த பகவான குறிச்சு இருக்கிறதுக்காக தான் பகவத ஆராதனை பகவத் பிராப்தி உபாயத்வாது அவனை அடைவதற்கு ஒரு உபாயமாக இருக்கு இந்த யோகம்ங்கிற ஒரு தர்சனம் எதுக்கா தர்சனம்ங்கிற ஆறு தரிசனங்களுடைய சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலாசபின்னு எதுக்கு கொண்டு வந்திருக்குன்னா எல்லாமே அந்த பரம்பொருளை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் தத் பிராப்தி தர்சனத்துவம் தர்ஷயத்தீ தர்ஷனம்னு பேரு யோகத்துக்கே ஏன் தர்ஷனம்னு பேரு தர்ஷயதி காண்பிக்கின்றது எது வழிய காண்பிக்கிறது தத் பிராப்தி உபாயத்வாது பகவான அடைவதற்கு நமக்கு ஒரு உபாயத்தை காமிக்கிறது ஒவ்வொரு கிரியையும் ரைட்டா அது அடுத்தது பா வாசுதேவ பரம் ஞானம் ஞானம்ங்கிறச்சு ஞான சாஸ்திரம் வஸ்து விவேகம் வஸ்து அவஸ்து என்ன இது அப்படின்னுட்டு நம்ம வந்து சதசத் வஸ்து விவேகம் பண்றோம் இது வந்து உண்மையா இது பொய்யா இது மாயா இது ஜகத்து அப்படின்னு இன்டலெக்சுவல் எக்ஸசைசஸ் ஞானபரமா இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் வேதாந்த சாஸ்திரங்கள் பூரா இதுல வந்து விடுறது பிரகரண கிரந்தங்களையும் சேர்த்து விடுறோம் வாசுதேவ பரம் ஞானம் ஆனா இந்த ஞான சாஸ்திரங்கள் பூரா மோட்சத்தோடையறதுக்கு தானே நம்ம பண்றோம் சத்வகுணம் தானே பிரம்மனை நமக்கு வந்து கிட்டக்க காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அதனால சத்வகுண பரமா இருக்கக்கூடிய வாசுதேவனை பக்தி பண்ணோம்னா நமக்கு வந்து ஞானம் சுலபமா கிடைச்சிருமோ இல்லையோ அதனால வாசுதேவ பரம் ஞானசாஸ்திரம் வாசுதேவனை குறிச்சுதான் இருக்கு ஞானசாஸ்திரம் அதுலயும் வந்து இந்த சாந்திராயனாதி விரதங்கள் தபஸ் அப்படியே உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு சாப்பிடாத இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கோம் இல்லையோ அந்த தபஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு அவைகள் எல்லாம் அவைகளெல்லாம் ஞானபரம்தான் அப்படிங்கிறதுக்காக ஞானசியாபி தத்பரத்துவம் உக்தம் அங்கதான் பாவுக்காக ரசஞ்சி சுவாது சுவாது பதே பதே பிரம்ம ஜானத்துல தளச்சு இருந்தாலும் இத வந்து இந்த பகவத் பக்தியில வந்து இருக்கா அதனால வாசுதேவ பரம் ஞானம் அடைஞ்சாச்சு முக்தி அடைஞ்சாச்சு இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பக்தியில ஒரு சுவாரஸ்யம் ஒரு ஆசை அதனால அத வந்து பண்ணிட்டு இருப்பா சோ வாசுதேவ பரம் ஞானம் ஞானசியாபி தத்பரத்துவம் ஞானமும் நமக்கு வந்து அந்த பகவானா கொண்டு போய் கிட்டக்கு காண்பிச்சுடுறது தபா அத்திர ஞானம் தபஸ்ங்கிறச்சி இங்க ஞானமுங்கிற அல்லது சாந்திராயணாதி தபஸும் எடுத்துக்கலாம் அதை வந்து பகவத் பரமாகவும் எடுத்துட்டு நம்ம பண்ணோம்னா வாசுதேவ பரம் தபா வாசுதேவ பரோ தர்மஹா தர்மஹாங்கிறது தர்மசாஸ்திரம் தானம் விரதம் இவைகள் எல்லாமே தான விரதாதி விஷயம் நானும் தத் ஸ்வர்கபரம் இந்த தான தர்மங்கள் எல்லாம் பண்ணா ஸ்வர்க்கம் கிடைக்கும் தானே சொல்றோம் புண்ணிய பலன் அடையலாம் புண்ணியத்தினால ஸ்வர்க்கத்தை அடையலாம் அப்படிதானே சொல்றோம் இங்க தானத்தை கொடுக்கறோம் இந்த தானத்தை கொடுக்கறதுனால ஒரு ஆக்சன் ஒரு அபூர்வமங்கிறது போய் உட்காந்துக்கிறது அந்த அபூர்வம் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கறது அந்த புண்ணிய பலனாக நம்ம ஸ்வர்கத்தை அடையறோம் இதுக்காக தானே இந்த தர்மசாஸ்திரம் பிரவர்த்திச்சிருக்கு அப்போ துவர்க்கரம் இந்த தர்மமும் ஸ்வர்கபரம் தானே அப்படின்னா இது ஆசங்கிய கமியத்தை இது கத்திஹினா ஸ்வர்காதி பலம் சா சா அப்படி தது ஆனந்தாம்ச ரூபத்வாத்து தத்பரா ஏவ கதிஹி அந்த கதிங்கர்ச்சே அந்த ஸ்வர்கலனுங்கிறது ஒரு ஆனந்தத்தினுடைய ஒரு அம்சம் ஒரு லேசம் பரமானந்தமா இருக்கக்கூடியது வாசுதேவன் அதனாலதான் வாசுதேவ பரா கத்திகிறோம் தர்மத்தினால நமக்கு என்ன ஒரு போக்கு ஏற்படுறதோ கனெக்டட் ரெண்டுமே பாத்துக்கணும் தர்மமும் வாசுதேவ பரம் தர்மத்தினால அடையக்கூடிய கத்திகி ஒரு ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து தர்மத்தினால ஏற்படுற ஒரு கதி என்னன்னா வாசுதேவ பரம்தான் ஏன்னா ஸ்வர்க்கம்ங்கிறது தல்லேஷபூதம் ஒரு ஒரு துளிதான் அங்க ஆனந்தம் வேற வாசுதேவன் வந்து அங்க பரமானந்தம் அப்போ இந்த இந்த ஆனந்தத்தை அடைஞ்சுட்டு திருப்பி நம்ம கீழே வந்துட போறோமே அதனால கீழே வராது இருக்கிறபடி எப்படி யதா துக்கம் ந பூயா மறுபடியும் எனக்கு துக்கம் வராத வரை வராதபடி எப்படி நம்ம வந்து ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு தர்மத்தை வாசுதேவ பரமா இருந்தாதான் நமக்கு பூயோன மறுபடியும் ஏற்படாத வரையில் ஒரு கதிங்கிறது ஏற்பட போகுது சோ வாசுதேவ வேதங்களும் வாசுதேவ பரமா இருக்கு வேதத்துல சொல்லியிருக்க கூடிய வாசுதேவ பரம் அதுக்கப்புறம் யோகசாஸ்திரமும் பரம் மேல யோக சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய கிரியைகளும் வாசுதேவனை குறித்து தான் ஞான சாஸ்திரமும் அவனை குறிச்சு தபஸ் ஞான சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய உபாசனா காண்டமும் அவனை குறிச்சுதான் தர்மம் செய்யறதும் அவனை மனசுல வச்சுட்டு அவனை அடைவதற்கு அதனால தர்மத்தினால ஏற்படுகின்ற கதியும் அதனுடைய அல்டிமேட் ப்ராசஸா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா அல்டிமேட் ரிசல்ட் அதாவது எங்க போய் முடியறது எல்லாமேன்னா பகவானிடத்துல தான் முடியறது அப்படின்னு சொல்றார் அதனால இதோட நிறுத்திப்போம் வாகீஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் வக்ஷசி எஸ் ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அகம் பஜே